Hi everyone, welcome to my channel. So, in this video, we will see a designer blouse. So, this is a navy blue. This is a yellow color combined. So, this is just a plain U neck. That's it. So, back piece on the FD cut particular, they may cut particular. பின்னாடி நான் போய் யூ நெக் வச்சிருக்கேன் சோ இது எப்படி ஒரு அழகான டிசைனை கன்வர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம் வந்து ரொம்ப ஈஸியா சிம்பிளா புரியறமா இப்ப நான் சொல்லி தர போறேன் சோ இப்போ இதுதான் உங்களோட யூ நெக் லைன் ஓகே சோ இங்க யூ நெக் லைன்ல இருந்து ஒரு 1 இன்ச் ஃபுல்லா நீங்க வந்து மார்க் பண்ணிக்கங்க சோ ஃபர்ஸ்ட் நார்மலா உங்க யூ நெக் எவ்வளவு இருக்கோ அதே யூ நெக்க வரையிருங்க அத சுத்தி ஒரு 1 இன்ச் இப்படி டிரா பண்ணிடுவாங்க ஓகே So, this is the normal size. That is 1 inch. So, now we cut the So, normal you cut the neckline size. Normal neckline size. Okay. So, this is the 1 inch. Cut the neckline Okay. So, this is our design. This is the interfacing canvas. So, the interfacing canvas is a plain fabric. That is a single fold. That is a single fold. This is the lay. Okay? This is the interfacing canvas. That is ready. So, this is the lay. This is the cut. Pannhi, First step is the okay. So, now we will put the interfacing canvas. So, this is the cut. This is the cut. This is the cut. This is the cut. This is the paper canvas. The exact type is the cut. Background white நான் mark பண்ணி காட்டுறேன் சோ உங்களுக்கு வந்து எது பேப்பர் தெரியும் நான் கட் பண்ணிட்டேன் எக்ஸாக்ட்டா நம்ம உள்ள வெட்டணும் இல்லையா அந்த neck line ஷேப்புக்கு இத நான் கட் பண்ணி எடுக்கறேன் ஓகே சோ இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸ சுத்தி ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டு நீங்க கட் பண்ணுங்க ஓகே Okay. So, now we cut the U-neck. Now, the U-neck is the canvas. So, the canvas is laid on the canvas. So, if we cut the neck, the same like that. So, we cut the same blue color fabric. So, now we cut the same blue color fabric. Okay. So, now the So, this is the exact measurement. ஆனா இத கட் பண்ணும்போது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 ல இருந்து 2 இன்ச் விட்டு நீங்க கட் பண்ணனும். எதுக்காகனா இது வந்து இது மேல ஓவர்லாப் ஆக போகுது. ஓகே? சோ இத எடுத்துருங்க. எடுத்துட்டு எக்ஸாக்ட்டா நம்ம இத கட் பண்ணிக்கலாம். ஓகே? சோ இப்போ இது எவ்வளவு தூரம் இருக்குன்னு நம்ம மார்க் பண்ணிக்கங்க. So, this is very important. We will design it. Okay. So, this is open. This is the mark. So, neckline is the mark. So, this is a thani fabric. This is a neckline. So, if you have any touch, you attach it to the canvas. Okay, exact center, you can attach it to the canvas. Simple and easy method in the design of blouse. எல்லாரும் யார் வேணா இத தைக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாக்கும்போது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கும் ஆனா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா ஈஸியா புரிஞ்சிரும் சோ இப்போ யூ டெஸ்ட் முடிச்ச பிறகு இங்க நாட்சஸ் ஆட் பண்ணிக்கங்க ஏன்னா இத வந்து நம்ம
இது மேலே வச்சு தைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நாட்சஸ் ஆட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஃபேப்ரிக்கு இது வந்து இது மேலே இப்படி மூடிடுங்க. மூடி இதுக்கு மேலே ஒரு தையல். ப்ளவுஸ் எடுங்க. ப்ளவுஸோட எக்ஸாக்ட் சென்டரில் இதை வச்சு நான் அட்டாச் பண்ணுறேன். ப்ளவுஸோட நல்ல பக்கம், இந்த நல்ல பக்கத்து மேலே இந்த கேன்வஸோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வர மாதிரி லே பண்ணிவிடுங்க. லே பண்ணி இதை அழகாக தைச்சி எடுத்துடலாம். ஸோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக தேங்க. ஸோ என்னோடய சேனலோட அல்டிமேட் எய்ம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட இதை தைக்கணும். பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த நெக்லைன்லாம் தைக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் என்னோடய மெயின் கான்சன்ட்ரேஷனே பார்த்தா. ஸோ இங்கே நாட்சஸ்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டேர்ன் வருதோ அந்த இடத்துல நாட்சஸ் ஆட் பண்ண மறக்காதீங்க. இந்த நாட்சஸ் ஆட் பண்ணலைன்னா நெக்லைன் வந்து ஒழுங்காக திருப்பாது, அது மறந்துடவே மறந்துடாதீங்க. ஸோ எல்லா இடத்துலையும் டேர்ன் இருக்க இடத்துல தான் நாட்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்சஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ இதை கேன்வஸை உள்ளே திருப்பணும். இப்படி இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஓகே, உள்ளே வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல். இப்போ அடுத்தது வந்து இதை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த பிளெயின் ப்ளூ கலர் ஃபேப்ரிக் எடுத்தோம் இல்லையா, இது கூட வந்து போகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரைட் கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பிரைட் கலர் ஃபேப்ரிக். ஸோ ஒரு 3 inch ஒயிட் இருக்க ஃபேப்ரிக்கை ஜஸ்ட் ஒரே ஒரு மடிப்பு மடித்து இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இதை வந்து திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நீச்சாக ஸ்ட்ரிப் மாதிரி கிடச்சிரும். இதை நான் கம்ப்ளீட்டாக அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது நான் கட்டுறேன். ஸோ இப்போ இதில் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த உள்ளே இருக்கிற இந்த லைன், இந்த லைன்லேருந்து ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா வர மாதிரி பார்த்து கட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு நெக்லைனுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடு. பீசஸை எப்படி இதில் அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து கரெக்டாக இங்கே வச்சு அது நான் சேம் கலர் த்ரெட், ப்ளூ கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எங்கே தைக்கிறேன்னு உங்களுக்கு அப்போ தான் இங்கே க்ளீனாக தெரியும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஒரு தையல். அடுத்தது எவ்வளோ கேப் போடுறீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக அதே கேப் எல்லா இடத்துக்கும் நம்ம விடணும். ஓகே, ஸோ அடுத்தது மேலே இப்படி வச்சுட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து நெருக்கமாக வேணுனாலும் நீங்கள் அப்படியே கரெக்டாக ரெண்டுமே. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வேணுனாலும் நீங்கள் அந்த மாதிரி வைக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி வேணுனாலும் நீங்கள் அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ இட்ஸ் லெஃப்ட் அப் டு யூ, உங்களுக்கு எப்படி வேணுமோ டிசைன் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம்.
பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இது இந்த எண்டுக்கு வந்து பைப்பிங் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் இப்படி தைச்சு முடித்த பிறகு நம்ம ஏற்கனவே தைச்சு வச்சுருக்கோமே அந்த ப்ளவுஸு வந்து இது மேலே லே பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் வரைஞ்சி வச்சுருக்க லைன் மேலே இதை நான் இப்படி வச்சு அழகாக தைச்சு எடுக்க போகிறேன். கரெக்டாக அதே லைனில் அதே ஷேப்பில் வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து இந்த பிளவுஸ் வந்து இது மேலே அட்டாச் பண்ண பிறகு நம்ம நார்மலாக பிளவுஸ்க்கு வைக்கிற மாதிரி பைப்பிங் இதுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ சேம் கலர் எல்லோ கலர் பைப்பிங் தான் இதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்படி நீங்கள் பிளவுஸு ஸ்டாப் பண்ணிடலாம். சப்போஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு போ டைப்பில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பின்னாடி விட்டு இங்கே கொஞ்சம் ஃபேப்ரிக்கும் இங்கே கொஞ்சம் ஃபேப்ரிக் எடுங்க. ஸோ உங்களுக்கு சேம் எல்லோ த்ரெட்னாலும் ஓகே, இல்லைன்னா ப்ளூ கலர் த்ரெட் வேணுனாலும் ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே ஒரு டைட்டாக ஒரு தயிர் ஸோ ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் தைக்கும் போது இன்னும் அழகாக நீட் ஃபினிஷாக உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் தைக்கலாம். ஸோ இது வந்து டோட்டலி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா இப்படி பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே ஒரு எனி கைண்ட் ஆஃப் பீட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பீட்ஸ் கூட நம்ம வச்சு இதை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கவே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஒரு போ மேலேயும் ஒரு ஒரு பீட்ஸ் வச்சு இதை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ திஸ் டோட்டலி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படி ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த போ கூட வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். நிறைய வேணும் நீங்க எதிர்பார்த்தாலும் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க Facebookல இருந்தீங்கன்னா please do follow me in my Facebook page. Facebook page ஓட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, அதையும் செக் பண்ண மறக்காதீங்க. சோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான டிசைனோட உங்களை மீட் பண்றேன். See you next time. Take care. Bye bye.